வணக்கம். இலங்கையில் 10 நாட்களாக மூடப்பட்டிருந்த விமான நிலையம் நாளை தொடக்கம் மீண்டும் திறக்கப்படுகின்றது தொடர்பான விசேட தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். அனைத்து பயணிகள் விமான சேவையின் வருகை விதிக்கப்பட்ட தடை உத்தரவானது இன்று நள்ளிரவுடன் காலாவதியாக இருக்கின்றது. கடந்த 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வரையாக நாட்டின் அனைத்து பயணிகள் விமான சேவைகளையும் சிவில் விமான சேவை அதிகார சபை ரத்து செய்திருந்தது. வைரஸ் தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதுடன் நாட்டிலிருந்து பயணிக்கும் பயணிகளுக்கு எவ்வித தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் சரக்கு விமான சேவைகள் சுரைத்த காலப்பகுதியில் கட்டம் கட்டமாக இயங்கி வந்தன. இந்த நிலையில் அடுத்த தடை உத்தரவானது இன்று நள்ளிரவு முதல் காலாவதியாக இருப்பதுடன் அனைத்து விமான நிலையங்களும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியுடாக மீண்டும் திறக்கப்படும் என்று விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் ஜானக அறிவித்துள்ளார். அதே நேரம் ஒரு விமானத்தில் அதிகபட்ச பயணிகளின் எண்ணிக்கை 75ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தனிமைப்படுத்தல் தொடர்பான கால எல்லை இதில் கூறப்படவில்லை. எவ்வாறாயினும் கடந்த சில நாட்களுக்குள் இந்தியா சென்று பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் மேலதிக அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். என்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி. விமான நிலையங்கள் நாளை தொடக்கம் திறப்போம்.